கங்காஜலம் அருகே வடிகால் வாய்க்கால் கழிவு நீரை குளத்தில் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கிராம மக்கள் குவிந்ததால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் உள்ள வடிகால் வாய்க்காலில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை குளத்தில் விடுவதற்கான பணியினை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. இதனால் குளத்தில் கழிவு நீர் சென்றால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் குளம் மாசடைந்து விடும் என அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு குவிந்தனர். இதனால் வடிகால் வாய்க்கால் தூண்டுவதற்காக வந்த ஜேசிபி இயந்திரம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. மேலும் இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் ஆனால் அதிகாரிகள் யாரும் கண்டு கொள்ளாததால் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொள்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குளத்தில் கழிவு நீர் கொண்டு செல்லாமல் மாற்று வழி மூலம் கழிவு நீரை வெளியேற்ற வேண்டும் எனவும் குளத்தில் கழிவு நீர் கொண்டு செல்லும் பணியினை நிறுத்த வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கோமங்கலம் கிராமம் ஊராட்சியில குளத்துல வந்து கழிவு நீர் கலக்கப்படுறதை தடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் வீடியோ அம்மாட்டையும் மனு கொடுத்துருக்கோம். கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லாமல் அத்து மீறி சுற்றி இருக்கிற சீர்கேடு பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொடுத்ததை மீறியும் திரும்ப அதை கலக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை சொல்கிறதுக்கு ஏசி தான் இந்த பர்மிஷனை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, அதிகாரியே சொல்கிறாங்க. ஏசி தான் இந்த குளத்தில் கலக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாருங்க, தலைவராக தான் சொல்கிறாங்க. கேட்டது கேள்வியில் ஊர் பொதுமக்கள் சொல்ல நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சுற்றி இருக்க ஆஃபீஸு அலுவலகம் பஞ்சாயத்து ஆஃபீஸு ஸ்கூலு அந்தந்த டிஎன்சி ஆஃபீஸு விஓ ஆஃபீஸு எல்லா அளவுக்கும் இதை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. சுற்றுச்சூழல் சூரியடு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதை அத்துமீறி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை திரும்ப மாற்று வழி செய்யறதுக்கு ஏற்பாடு இருக்குது, அதை செய்ய சொல்கிறதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. வேறு வழியில் போகிறது அந்த வாட்டம் காட்டி அந்த பக்கம் விடலாம், அதுக்குண்டான ஏற்பாடை செஞ்சு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மனுக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, கூப்பிட்டு எதுவும் பேசவும் இல்லை, நடவடிக்கையும் எடுக்கப்படலை. எந்த அதிகாரியுமே இது வரைக்கும் எதுவும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அதை மீறி சில இடத்துல கேட்டால் ஏசி தான் இதை செய்ய சொல்லியிருக்காருன்னு என்ன சொல்கிறாங்க. கிராம சபையில் தீர்மானம் வச்சு கொடுத்துருக்கேன், கிராம சபையில் தீர்மானம் வச்சு நினைவேற்றப்பட்டு எல்லாருமே கைது போட்டுருக்காங்க. மெம்பர் தலைவர் எல்லாமே கைது போட்டு ஒத்துக்கிட்டு திரும்பவும் இந்த வேலை செய்கிறாங்க. இதுதான் உண்மை, அது ரெக்கார்ட் எடுத்துருக்கு, எல்லாமே சப்மிட் பண்ணிருக்காங்க, கலெக்டர் கொடுத்துருக்காங்க, அங்கே வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க, மனுவில் சேர்ந்துருக்கு. ஒரே வார்த்தை, இந்த சாலை மறியல் பண்ணாதான் இது விமர்சனம் பொறுக்கும். சாலை மறியல் குளம் இது பக்கத்தில், இங்கே வழியில் போக்குவரத்து வழி அப்படி இருக்கக்குள்ள பக்கத்தில் போகக்குள்ள துர்நாற்றம் அடிக்கும், அப்போ வியாதி வர்றதுக்கு அதிகரிப்பு உண்டு. அதனால் இங்கே வேண்டாம். சரி ஓகே.